ஸ்ரீ கணபதி துணை அமுத தாரைகள் மனித உடலில் மலரும் நவகிரக சக்திகள் ஞாயிறு முதல் கேது வரையிலான ஒன்பது கிரகங்களும் மனித உடலில் குறித்த பகுதிகளில் அமைந்து அந்தந்த கிரக சக்திகளை பெற்று பிரகாசிக்கின்றன எனவே அனைத்து நவகிரக மண்டலங்களும் மனிதனுடைய உடலில் நிறைந்துள்ளன ஒவ்வொருவர் உடலிலும் அவரவர் நட்சத்திரம் கரும வினைகளுக்கு ஏற்ப அவரவர் உடலில் நவகிரக சக்திகள் மாறுபடும் அனைவருள்ளும் ஆத்மமாய் இறைவன் உய்கின்றான் எல்லோரிடமும் நவக்கிரக சக்திகள் நிறைந்துள்ளன என்றாலும் இதனை ஆக்கப்பூர்வமாக உணர்ந்தால்தானே பயன்பெற முடியும் இதற்கான வழிமுறைகளை சுதர்கள் அருள்கின்றார்கள் ஒரு நாளின் கால உட்பிரிவுகளாக சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் என ஏழு கிரக ஹோரைகளும் மணிக்கு மணி நேரமாய் சுழற்சியாக வந்து கொண்டிருக்கின்றன இந்த ஹோரை நேரங்களுக்கு உள்ளேயே மனிதனின் ஆயுள் காலம் சுழல்வதால் அவனுடைய உடலில் உள்ள கிரக சக்திகளுக்கும் விண்வெளியில் உள்ள கிரக சக்திகளுக்கும் இடையே இணைப்புகளும் வித்தியாசங்களும் ஒற்றுமைகளும் மாறி மாறி ஏற்படும் இதனால்தான் இதை பொறுத்துத்தான் ஒவ்வொருவருடைய தினசரி உடல் உள்ளத்தின் மனத்தின் நிலைகளும் அமைகின்றன ஒரு மனிதனின் உள்ளிருக்கும் கிரக சக்திகளுக்கும் விண்வெளியில் உள்ள கிரக நிலைகளுக்கும் இடையே வித்தியாசம் ஏற்படும்போதுதான் அவனிடத்தில் குழப்பங்களும் நோய்களும் தீய வன்முறை எண்ணங்கள் முறையற்ற காம உணர்வுகள் போன்றவை உண்டாகின்றன இவற்றை நிவர்த்தி செய்ய பெறப்பட்டவைதான் பூஜை தியான யோக வழிகளும் சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளாகும் அடுத்து சிம்மேந்திர மேகங்கள்தாம் பெரும் மழை பொழிவை தருவனவாம் மேலும் சிம்மேந்திர மண்வகை சூரிய உதய சிகப்பு நிறம் சிம்மாயன பாறை உள்ள இடங்களில் நல்ல ஊற்று நீர் உண்டாகும் சூரிய ஹோரை நேரத்தில் சிம்மேந்திர மத்திய ராகத்தில் இறை பாடல்களை தொடர்ந்து பாடி வந்தால் அவ்விடத்தில் நன்னீர் ஊற்று நன்கு பெருகிடும் அக்காலத்தில் ஆற்றில் முதல் நீர் வருகையில் சிம்மேந்திர மத்தியமராகத்தில் இறை பாடல்களை பாடி ஆரத்தி எடுப்பார்கள் கங்காதீப பூஜையாக அகல் ஜோதிகளை கங்கையில் இடும்போது இந்த ராக பாடல்களே முக்கியத்துவம் பெறும் அடுத்து ஆறு நடராஜ அபிஷேக தினங்கள் மகரிஷிகள் சிதர்கள் எப்போதும் எங்கும் எந்நேரமும் ஸ்ரீ நடராஜ நடன தரிசன இறைவளத்தை துய்ப்பது போல பூலோகத்தில் நல்பக்தி உடையோருடன் பாமரரும் நடராஜ நடன சக்தியின் அணுவிலும் அணுவை உயித்து உணரும்படியாகவே ஆலயங்களில் தமிழ் வருடத்தின் ஆறு நடராஜ அபிஷேக தினங்களாக இறைவனே ஆக்கி தந்துள்ளான் இந்த ஆறு அபிஷேக நாட்குறிப்பையும் ஸ்ரீ நடராஜ அபிஷேக தின வெண்பாவாக நம் மூதாதையர்கள் தந்துள்ளனர் சித்திரையில் ஓணமுதர் சீராணி உத்திரமாம் சத்து தனுவாதிரையும் சார்வாரும் பக்தி வளர் மாசி அரிகன்னி மருவு சதுர்தசிமன் அபிஷேக தினமாம் விளக்கம் சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் தனுவாதிரை அதாவது மார்கழி திருவாதிரை ஆவணி மாசி புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்தசி திதிகள் ஆக வருடத்திய நடராஜ அபிஷேக விசேஷ நாட்கள் ஆறு ஆகும் இப்பிரபஞ்சத்தை இயக்கும் நடராஜ தத்துவத்தை விளக்கும் மகத்தான ஆலய பண்டிகைகள் இவை அடுத்து கோஷ்ட மூர்த்திகளின் சிறப்பு மூலத்தான கருவறையை சுற்றி அமைகின்ற கோஷ்ட பகுதியில் அமைந்திருக்கும் அனைத்து கோஷ்ட மூர்த்திகளுக்கும் மகத்தான சக்திகள் உண்டு காரணம் மூலத்தான கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்தை ஒட்டி அமைந்திருப்பதால் மூலமூர்த்திகளிடமிருந்து எழுகின்ற அதி அற்புத தெய்வீக கிரணங்கள் யாவற்றையும் உடனடியாக கிரகித்து மகத்தான நல்வரங்களை தந்து கோஷ்டமூர்த்திகள் அருள்பாலிக்கின்றார்கள் எனவேதாம் மூலத்தான சக்திகளை இயன்ற அளவு கிரகித்திட கருவறை வெளிச்சுவர்களில் தலையை பதித்து வைத்து வணங்குவர் அடுத்து திரு அண்ணாமலையில் நடராஜ அபிஷேக தின அற்புத ஜோதிமலை தரிசனங்கள் தமிழ் வருடத்தில் ஆறு நடராஜ அபிஷேக தினங்களில் செய்யப்படுகின்ற அபிஷேக ஆராதனைகள் யாவும் நடன சாம்ப சிவ ஜோதி சக்திகளுடன் இழைந்து அபரிமிதமான நற்பலன்களையும் நல்வரங்களையும் ஜீவன்களுக்கு நல்குகின்றன திரு அண்ணாமலையில் கிரிவல மலை தரிசனங்களில் தில்லை தரிசனம் நடராஜ தரிசனம் பொன்னம்பல தரிசனம் தியாகேச தரிசனம் சிதம்பர தரிசனம் சிற்சபேச தரிசனம் ஆகியவாறாக ஆறு நடராஜ அபிஷேக தினங்களில் கிட்டுகின்ற மகத்தான மலை தரிசனங்கள் உண்டு இவை ஜோதிபூர்வமாகவும் தூள நடன பாவனைகளிலும் கிட்டும் நடராஜ அபிஷேக தினங்களில் திரு அண்ணாமலை ஆலயத்தில் நடராஜ தரிசனம் கண்டு அன்றே ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கிரிவலம் வருவோருக்கு நடராஜ ஜோதி தரிசனம் பல இடங்களிலும் கிட்டிடும் கூகூர் என்று சொல்லிட அதில் சாமவேதம் ஒழிக்குதே வேதம் என்பது ஜாதி மத இன வேதமின்றி யாவருக்கும் உரித்தான இறை சக்தியாகும் வேத சக்தியை பெற பல வழிமுறைகள் உண்டு யாவருக்கும் இத்தகைய வேத சக்திகளை அளித்திடவே தாவரங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் மட்டுமல்லாது ஈ கொசு என அனைத்திற்கும் வேத சக்திகளை அளிப்பவராக கூகூரில் ஸ்ரீ ஆம்ரவணீஸ்வரர் பொழிகின்றார் கு என்பது சாமவேத பீஜாச்சரமாகும் எனவே குகூ கு எனச் சொல்லும்போது சாமவேத பீஜாச்சரங்களை நீங்கள் ஓதியவர்கள் ஆகின்றீர்கள் ஏனென்றால் சாமவேதம் சிவபெருமானின் உட்சுவாசத்தில் இருந்து வெளிவருவது ஆம் என்றாலும் மாமரம் என்று பொருள் குஹூ என்று சொல்லிப் பாருங்கள் தொண்டைக்குள் எழும் சப்தமாக இருதயத்தில் இருந்து எழும் சுவாச ஒளியில் அது சாமவேத பீஜாட்சரமாக இளைவதை நீங்களே உணர்வீர்கள் அதேபோல ஆம் மாமரம் என்று சொல்லிட ஆத்மத்தில் எழும் மகரத்துடன் பிணைந்து ஆம் ஆகின்றது மா என்று சொல்லிட்டாலும் உள்ளிருந்து ஆத்ம வேத ஒளி எழுவதை உணர்ந்திடலாம் பசுவும் மா என்று ஒழிக்கும் போது சாதாரணமாக தோன்றினாலும் ஒவ்வொரு பசுவும் மா மா என்று ஓதி சாமவேத கான சக்திகளை உலகிற்கு பரப்புகின்ற அரிய இறை பணிகளை தன் பங்கிற்கு ஆற்றி வருகின்றது ஆனால் மனித குலம்தான் வேதத்தை மதிப்பதில்லை அடுத்து பள்ளி கல்லூரிகளில் குழுமும் வரகணித நாம குணகிரி சித்தர்கள் பள்ளி கல்லூரிகளில் பிள்ளைகளை பெருங்கூட்டமாக காணும்போது ஸ்ரீ காயத்ரி மந்திரம் மற்றும் அவரவர் அறிந்த துதிகளை ஓதி இவற்றின் பலாபலன்கள் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சங்கல்பம் செய்திடுங்கள் வரகணித நாம குணகிரி சித்தர்கள் என்று ஒரு வகை சித்தர்கள் உண்டு இவர்கள் நாமக்கல் நாமகிரி தாயாரை உபாசிக்கின்ற உத்தம சிப்புருஷர்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினும் வல்லவர்கள் பள்ளி கல்லூரி விழா தீர்த்த நீராடல் போன்ற இடங்களில் ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் என ஜனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்தந்த அளவிற்கு உரிய கணித பாவன குண தேவதைகள் வரகணித நாம குணகிரி சித்தர்கள் ஏதேனும் வடிவில் வந்திடுவர் பள்ளி பிள்ளையர் கூட்டத்தில் பலரும் ஏதேதோ எண்ணங்களில் அச்சமயங்களில் மிதந்து கொண்டிருக்க நீங்கள் நல்ல இறை ஓதி அவற்றின் பலாபலன்களை அங்கு குழுமியிருப்போருக்கு அளித்திட்டால் இதனை மகத்தான சமுதாய இறை பணியாக காணும் வரகணித நாம குணகிரி சித்தர்கள் நன்கு ஆசிர்வதிப்பார்கள் உங்கள் பிள்ளைகளை குழந்தைகளை பள்ளிக்கு இடும்போதோ பள்ளியிலிருந்து அழைத்து வரும்போது ஜனபூஷண பூஜையாக உங்களுக்கு தெரிந்த இறைநாமங்களை ஓதி அவற்றின் பலாவலங்களை நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்பிள்ளையின் நல்வாழ்விற்காகவும் சங்கல்பத்துடன் அர்ப்பணம் செய்திடுங்கள் இவ்வாறு சற்றே குறுகிய சுயநல வட்டத்திலிருந்து வெளிவந்து பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் அரிய இறைப்பணியில் ஈடுபட்டால்தான் உங்கள் குழந்தைகளும் பிறருடைய பூஜா பலன்களால் பல ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றப்படுவார்கள் அடுத்து வாகீச சக்திகளை பெற விரும்புவோர் வாகீச சக்தி நிறைந்த தலங்களில் திங்கள் ஹஸ்தம் புதன்கூடிய புனர்பூசம் அவிட்டம் சதயம் நட்சத்திர நாட்களில் குறிப்பாக சந்திரஹோரை நேரத்தில் வழிபட்டு வந்தால் ஜோதிடத் துறையில் பிரகாசிப்பார்கள் அடுத்து பஞ்சம் போக்கும் கூகூர் ஸ்ரீ மங்கள நடராஜர் வழிபாடு கூகூர் கோஷ்டமூர்த்தியாம் நடராஜருக்கு செய்யப்படுகின்ற அபிஷேக ஆராதனைகள் யாவும் உலக நாடுகள் அனைத்துக்கும் மட்டுமல்லாது ஒரு கோடி மைல் சுற்றளவில் விண்ணுலகம் மண்ணுலகம் பூலோகம் பாதாளலோகம் அனைத்திற்கும் ஸ்ரீ ஆமிர வனேஸ்வரருடைய சக்தியையும் ஸ்ரீ மங்களாம்பிகையின் மங்கள சக்திகளையும் தருவதால் அனைவரும் ஆணி உத்திர நடராஜ அபிஷேக திருநாளில் இங்கு ஸ்ரீ மங்கள நடராஜருக்கு அறுபத்தி நான்கு விதமான அபிஷேக ஆராதனைகளை செய்து வர்க்கட பஞ்சம் போக்கவல்ல தருமங்களாக ஏழைகளுக்கான பாத்திரங்கள் துணிகள் சமையலுக்கான அடுப்புகள் விறகுகள் தானியங்கள் காய்கறிகள் உணவு வகைகள் பிள்ளைகளுக்கான புத்தகங்கள் ஆடைகள் காலணிகள் போன்ற அறுபத்தி நான்கு விதமான தான தர்மங்களையும் ஏழை எளியோருக்கு அளித்து இப்பூ உலகிற்கு வேதமங்கள சக்திகளை பெற்றுத் தருவார்களாக தான தர்மங்களால் வேத பாராயணங்களால் விருத்தியுறும் வேத சக்திகளைக் கொண்ட சிவத்தலம் இது ஜெய் திரு பரம்பரை ஜெய் திருவேங்கடத்துரை கும்பமுனி பரம்பரை சர்குருநாராயண